பெரியோர்களுக்கும் திருவிழாவை சார்ந்த நண்பர்களுக்கும் இந்த விழாவையை சிறப்பிக்க வந்திருக்கும் தயாரிப்பாளர் உறவினர்களுக்கும் பத்திரிகை துறை சார்ந்த அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முன்னேற்ற கழகங்கிறது டைட்டில் வந்து இதுக்கு வச்சு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். முதல் முறையாக டைட்டில் வந்து காதல் முன்னேற்ற கழகம் வச்சுருக்காரு. ஸோ காதலை இவர் அங்கீகரிக்கக்கூடிய வகையில் வந்து பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ஓ பீரியடாக பார்த்தீங்கன்னா அவங்க 1990க்கு முன்னாடி பண்ணியிருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. சில போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சுப்ரீம் பார்த்துற மாதிரி ஒரு ஆக்ஷன்ஸ் போர்ஷன்ஸ் இருக்குது. பட் எப்படி பண்ணியிருக்காங்க ஒரு எமோஷனுக்குள்ளே உள்ளவங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஒரு விஷயம் பார்க்கும்போது ஏதோ ஒரு மெசேஜ் வந்து டைரக்டர் சொல்ல வரான்னு சொல்லி தெரியுது. ஸோ டைரக்டர் ராம் சத்யா அவர்களுக்கும் இந்த இசை நாயகன் பி சி சிவன் அவர்களுக்கும் இந்த படத்தில் நடித்த பாண்டியராஜன் சார் சன் புலிக்கு பிறந்த பூனையாளர் என்பார்கள் அவருடைய சன் பாண்டியராஜன் அவர்களுக்கும் இந்த படத்தினத்த மலையளி முருகனர்களுக்கும் அவரது கணவர் முருகனர்களுக்கும் இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமைய வேண்டும். ஏன்னா இன்னைக்கு ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து மேக்ஸிமம் ரெகனைஸ் பண்ணுறதே வந்து ஸ்மால் ஃபிலிம்ஸ் தான். இன்குடி மீடியா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நான் வருஷத்துக்கு ஒரு 40 படங்கள் தான் ஒரு பெரிய படங்கள் வருது. ஒரு 160 படங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன படங்கள் தான். அந்த சின்ன படங்கள் ஒரு வெற்றி பெறுவதற்கு இந்த மீடியாவும் சரி இதில் வரக்கூடிய சீப் கெஸ்ட் அதாவது இன்னொன்று சொல்ல போனீங்கன்னா என்னோட நண்பர் ஆரிய அவர்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் சொன்னார் சின்ன படத்துக்கு மெயினாக ப்ரொமோஷன்ஸ்க்கு ஏதாவது ஆடியோ லாச்சுக்கு யாரும் வரல அப்படின்னு இன்வைட் பண்ணிங்கன்னா நான் வரேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அதற்கு தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாகவும் எனது மனதார்ந்த நான் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணி அதில் ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு வளர்ச்சியாக சொல்லக்கூடிய காலங்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அதற்கு அவர் சொன்னதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி பெற எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். காதல் முன்னேற்ற கழகம் ட்ரெய்லர் சாங்ஸ்லாம் பார்த்தேன். அந்த சார் சொன்ன மாதிரி ப்ரொடியூசர் சார் சொன்ன மாதிரி குறைஞ்ச பட்ஜெட்டில் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. காதல் முன்னேற்ற கழகம் படக்குழுவினருக்கு இன்றைக்கி இந்த படம் வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி. எல்லோரும் பேசுகிற வேகத்தை பார்த்தா தெரிஞ்சது பின்னாடி சார் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு. தயாரிப்பாளருடைய நல்ல மனசு அவர் பேசும்போது தெரிஞ்சது. பதட்டமாக பேசினா கூட அசோக் சார் மறந்துட்டோன்னே பதட்டம், ஐயோ பறந்துட்டோமே தப்பாக நினச்சி பாரோ அப்படிங்கன்னு ஒரு பதட்டத்தோடு இருந்தார். வழக்கமாக சினிமா வளரல இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க சார், டக்குன்னு சீக்கிரம் முடிங்கன்னு கவிதோட பின்னாடி ஒரு கவுண்டர் போட்டாங்க. லேக் ஆகிடுச்சுன்னா வந்து விழா போர் அடிச்சிடும், ஆரம்பித்ததே லேட்டு அப்படின்னு. காலையில் இன்றைக்கி திருமணம், சேரனின் திருமணம் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். அரங்கம் நிறைந்து வழிந்தது. அங்கேயும் இதே மாதிரி தான், பேசுகிறதுக்கான ஆட்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க, மேடையில் உட்காரதுக்கான ஆட்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நிறைய பேர்னால் மேடை ஏறவே முடியாத ஒரு சூழல் இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சேரன் சார் ஒரு கம்பேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு விஷயங்களை பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த படத்துக்கு அவ்வளோ பேர் வாழ்த்த பெரிய மனிதர்கள், சினிமாவுடைய ஜாம்பவான்கள் அப்படி எல்லாருமே வந்திருந்தாங்க. இந்த தலைமைச்சான இயக்குநர்கள் வந்திருந்தாங்க. இந்த விழா வரும்போது நேற்று பிருத்விகிட்ட கேட்டேன், யார் மச்சான் ரிலீஸ் பண்ணுறா, யார் வாங்குறா அப்படின்னா, அது தெரிஞ்சால் நான் எதுக்கு உனக்கு கூப்பிட்றேன், நாளைக்கு யார் வர்றாங்களோ அவங்க தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, யார் வர்றாங்களோ அவங்க தான் வாங்கிப்பாங்க. கூப்பிட்ற முறைக்கு எல்லாரையும் கூப்பிட்டாச்சு, காலையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது அப்படின்னா, ஏன்னா பார்த்தோன்னே சிரிச்சுட்டு பா வந்துட்டடா அப்படின்னா. இது வந்து என்ன இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுதுன்னா, ஒரு படம் எடுத்து தேட்டருக்கு கொண்டு வரதில் வழக்கமாக ஒவ்வொரு விழாக்கள்லையும் பேசுகிற விஷயம் தான். சிறிய படங்கள் பண்ண சொல்லிட்டு போன மாதிரி ஒரு 45 படங்கள் வந்து பெரிய படங்கள் வருது, அதை விட நிறைய சின்ன படங்கள் தான் தமிழ் இண்டஸ்ட்ரியை வாழ வைக்குதுன்னு சொல்கிறோம். ஆனால் வாழ வைக்கிற எடுக்கக்கூடிய சின்ன படங்கள் தேட்டரில் ஒரு வாரமாவது வாழுதா அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம அங்கே எழுப்பணும். ஏன்னா சினிமா வாழ வைக்கணும்னு இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வராது, அவ்வளோ வாழ வைக்கிறதுக்கு நமக்கு தேட்டர்லையாவது நம்ம இடம் கொடுக்குறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எழுப்ப வேண்டியது இருக்குது இந்த நேரத்தில். ஏன்னா நமக்கு சினிமாவுக்கு சோறு போடணும்னு எங்கேருந்தோ சம்பாதிச்சுட்டு வந்து ஒரு சினிமா பேஷனேட்டாக எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் சினிமாவில் இருக்கிறவங்க மட்டுமே ஒரு 10 பேர் 20 பேர் மட்டும் படங்கள் மட்டும் தான் தேட்டரில் தெரியாமல் போட கொடுக்குது, போட தேட்டர் கிடைக்குது அப்படிங்கும்போது ஒருத்தர் கூட சமீபத்தில் இது விஷயமா பேசிகிட்டு இருந்தோம். அப்போ நண்பர் சொன்னார், விஸ்வாசம் வெற்றியா பேட்டை வெற்றியா அப்படின்னு கேட்டேன். அதை விவாதமாக பேசினோம். ஏன்னா இது 100 கோடி அது 120 கோடி அப்படிங்கிற பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த படம் வெற்றி தோல்விங்கிறத தாண்டி
பொருளாதாரத்தை பற்றி மட்டும்தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இவங்க ஜெயிச்சாங்களா அவங்க ஜெயிச்சாங்களா, இவங்க கலெக்ஷன் பெருசாக அவங்க கலெக்ஷன். ஒவ்வொரு நாளும் வெற்றி கனவோடு வந்து ஒவ்வொரு புது தயாரிப்பாளர்களும் இது மாதிரி படத்தை கொண்டு வந்து தோத்துக்கிட்டே இருக்காங்களா, அவங்கள பற்றி மட்டும் ஏன் நம்ம பேச மாட்டேங்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் அன்னைக்கையும் நம்மகிட்ட எழுந்தது. அதை தான் நம்ம நிறையா பேசணும். ஏன்னா பேட்டையை பற்றியும் விசுவாசை பற்றி கலெக்ஷனை பற்றி பேசுகிறது வந்து மேலும் தங்கள் பையை நிரப்பிக் கொள்ளுகிற விஷயம். இங்கே பையோடு வந்து பையை காணாமல் எடுக்கிற சூழ்நிலை நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா பஸ் ஸ்டாண்டில் நல்லா சென்னையில் வந்து இறங்கும் போது இறங்கி மொத்தமாக அடிச்சுட்டு ஓடிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் ரொம்ப சூதாரமாக இருக்கணுமாங்க. எனக்கு தெரிஞ்சு சினிமாக்கள் வரும்போது அதை விட சூதாரணமாக இயற்கி கோமானத்துக்குள்ளே பையை கட்டிக்கிட்டு வந்து தான் நின்னால் கூட இங்கே அவுத்துட்டு உருவிட்டு விட்டுருக்க சூழ்நிலை வந்து இன்றைக்கி தேட்டர் போகிறதுக்குள்ள அவ்வளோ பிரச்சனைகள் இங்கே இருக்குது. ரொம்ப சந்தோஷமாகவும் சில இந்த வருஷங்கள் இப்போது ஜல்லிக்கட்டு போராட்டம் இந்த 17 ஆரம்பித்து 23 நம்ம வாங்கின ஒவ்வொரு நினைவுகளாகவும் இந்த வருடம் 2 வருடம் போயிட்டுருக்கு. அப்போது டிபேட்டில் 7 நியூஸ் 7 சேனலில் கூப்பிட்டு கேட்கும்போது கேட்டாங்க, ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் என்னத்தை பெரிய மாற்றி கிழிச்சிட்டிங்க, என்ன மாறி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருந்தது. ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் என்ன மாற்றம் நடந்திருக்கு இந்த 2 வருஷத்தில் அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், மாற்றம் என்பது வாயில் பேசிக்கிட்டே இருக்கிறதில்ல, செயலில் மாற்றணும் அப்படிங்கிற விஷயம் தான் உண்மையான மாற்றம். அப்படி செயல் மாற்றங்களாக என் கண்ணுக்கு என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத நான் அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்டேன். அப்போது பொருளாதார ரீதியாக இலை போட்டு சாப்பிட்றதுங்கிறது இன்னைக்கு எல்லாருக்கிட்டையுமே மாறியிருக்குங்க, அது மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு சொன்னேன். என்ன இது ஒரு கேட்டார், இது ஒரு இன்ட்ரி பட் இதெல்லாம் என்னங்க ஒரு மாற்றம், இலை போட்டு வாழையடி வாழையாக மனுஷன் வாழணுங்கிறதுக்காக இலை போட்டே சாப்பிட்றான். அந்த இலை போட்டு பரிமாறது மூலியமாக விவசாயத்தை வாழ வைக்க முடியும். நாம் அண்டி புழைக்கக்கூடிய மாடுகள் உயிரினங்கள் எல்லாமே கல்யாண வீட்டில் வரும், அந்த கழிவுகளை எடுத்து அது சாப்பிடும், அதே போன்று மக்கும் குப்பைகளாக திருப்பி மாறும். சுழற்சி முறை ஒரு இடத்துல சரியாக நடந்தால் தான் ஒரு நாடு வல்லரசாக முடியும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து ஒரு பெரிய மாற்றமாக நடந்திருக்கு. செக்கு என்ன அப்படிங்கிறத பேசும்போதெல்லாம் காமெடி என்னை பார்த்துட்டு இருந்தாங்க, செக்கு என்ன வியாபாரத்துக்கு வந்துருச்சு, அந்த மாதிரி பல மாற்றங்கள், உணவு ரீதியான மாற்றங்கள். இன்றைக்கெல்லாம் கடைக்கு போனீங்கன்னா மில்லட்ஸ் தோசை கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, சிறுதானியங்கள் சார்ந்த தோசைகள்லாம் கடையில் வந்துருச்சு. இப்போ சர்க்கரை இல்லாமல் நாட்டு சர்க்கரை கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, இது முன்னாடி வந்து ஒரு 4 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறதையும் அவங்க தான் தீர்மானிப்பாங்க, சாய்ஸ் உங்ககிட்ட இருக்காது. அது போக சினிமாவில் என்ன மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்குன்னா, ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் தான் உண்மையான நல்ல சினிமாக்களை மக்கள் ஆதரிப்பாங்க, நம்பி எடுக்க ஒரு தயாரிப்பாளர் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அறம் போன்ற படங்களாக இருக்கட்டும், சீதக்காதி போன்ற படங்களாக இருக்கட்டும், கனாவாக இருக்கட்டும், அடங்கமுறை, இது மாதிரி நிறைய நல்ல சினிமாக்கள் கருத்துள்ள சினிமாக்களாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் வந்த புதுசில் சினிமா ஒரு மாதிரி இருந்தது 10 வருஷத்தில். இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன மனதில் இருந்துச்சுன்னா, இங்கே நல்லவனாக இருந்தால் பிழைக்க முடியாது, வல்லவனாக இருந்தால் தான் பிழைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தது. நல்லவனாக இருந்தால் கூட இங்கே பிழைக்க முடியுங்கிற நம்பிக்கை ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறமா சிறிதாக துளிர் விட்டுருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது. இதை எங்கே பார்க்கலாம்னா, சினிமாவில் ஹீரோக்கள் பேசுகிற டைலாகில் பார்க்கலாம், அவங்க வைக்கிற காட்சி அமைப்புகளை நீங்கள் ஆழமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பார்க்க முடியும். இந்த மாற்றம் தான் சமூகத்துக்கு தேவை, இது மாதிரியான இயக்குநர்கள் தான் நம்ம சினிமாவுக்கும் தேவை. ஏன்னா சீதகாதி படம் பார்க்கும்போது நான் பார்க்கணும் அப்படின்னு, ஏன்னா அவர் ஃபோனில் பேசியிருக்கேன், அவர் முதல் படம் பண்ணும்போது ஞாபகம் இருக்குமா நல்ல சாக்ரட்டிஸ் நானும் ஃப்ரெண்டு, அது மூலியமாக அவர்கிட்ட பேசி நல்லா இருந்துச்சான்னு சொன்னேன். இந்த படம் ட்ரைலர் பார்த்தோன்னா நான் தேட்டர் ஆர்டிஸ்ட்னால போய் படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். என் மனைவி அந்த படத்துக்கு வேண்டாம், அந்த படம் போர் அடிக்கும் போல இருக்குது, ட்ரைலர் ஒரு மூடில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இல்லைம்மா போய் பார்க்கலாம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு அந்த ட்ரைலரில் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபீல் ஆகலை, அப்படியே நான் தேட்டர் ஆர்டிஸ்ட்டு நீ வா நான் போய் பார்க்கணும் அப்படின்னு புக் பண்ணிட்டு போனேன். வேறு 2 படங்கள் வந்திருந்தனால அதை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை ஃபஸ்ட்டு இதை பார்த்தணும் வா அப்படின்னு, ஏன்னா அவங்க பேசி பேசி என் மூடையுமே கொஞ்சம் வந்து போகணுமா வேணாங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தை கழிச்சு தேட்டரில் போய் உட்காந்தோம். படம் ஆரம்பிச்சது, படம் ஆரம்பித்து ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே அவங்க என்னை பார்த்து சிரிச்சிட்டு சொன்னாங்க, ஒரு ட்ரைலர் பார்த்து ஒரு படத்தை முடிவு பண்ணுறதுங்கிறது எவ்வளோ தவறுங்கிற, நான் படம் வந்து பார்த்ததுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி நல்ல படத்தை பார்க்க நான் தவறி இருப்பேன் அப்படின்னு சொல்லி, அப்போ சொன்னது மட்டுமல்லாமல் அந்த டைரக்டரையும் பாராட்டிட்டு ரொம்ப ஒரு சோல்ஃபுல்லாக இருந்தது படம் பார்க்கும்போது. எனக்கு அந்த படம் பார்க்கும்போது எனக்கு என்ன உணர்வு, ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்டாக எனக்கு என்ன உணர்வு இருந்ததோ, ஒரு காமன் ஆடியன்ஸாக நிறைய இடங்களில் சிரித்து ஜனரஞ்சகமாகவும் இருந்தது, நல்லாவும் எடுத்திருந்தாங்க அப்படிங்கிற ஒரு பாராட்டை அன்னைக்கு சொன்னாங்க. உனக்கு அவரை தெரியும் அப்படின்னா ஃபோன் பண்ணி அவருக்கு விஷ் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. நல்ல வேலையாக எனக்கு அவரை இங்கே நேரில் பார்க்குற ஒரு சந்திப்பு கிடச்சி அதை பதிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம் கிடைச்சிது.
நல்ல படங்களை பார்க்கறது மட்டும் இல்லாமல் இன்னொரு வேலை செய்யணும் அப்படிங்கிறது இந்த படம் பார்த்துட்டு வெளில வந்தோடனே எனக்கு முடிவு பண்ண ஒரு விஷயம். அதை இங்கே நான் பகிர்ந்துக்கிறேன். இது எல்லாருமே குறைந்தபட்சம் நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு படம் நல்ல படத்தை எப்படி வாழ வைக்கிறது அப்படின்னு அப்போ மைக்கில் பேசிட்டு நானும் போயிடுறது மட்டும் இல்லாமல் அந்த படம் பார்த்துட்டு வந்தோடனே ஒரு செல்ஃபி அவர் ஒரு வீடியோ எடுத்து அந்த படத்தில் நமக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நம்ம உண்மையாகவே ஒரு படத்தை நம்ம ரிவ்யூ பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா யாராராவோ ரிவ்யூ பண்ணி காசில் அவங்க பாக்கெட்டுக்காக ரிவ்யூ பண்ணிட்டு வராங்க. ஒரு நல்ல படத்தை வாழ வைக்கணும்னா உண்மையிலே படமாக்குற நாம உண்மையாகவே பிடிச்சிருக்காங்கிற ஒரு ரிவ்யூ போட்டோம் அப்படின்னா அது அடுத்த கட்டத்துக்கு அந்த படத்தை காப்பாற்றுறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி கனா பார்க்கும்போதும் எனக்கு அந்த எண்ணம் தோண்டுச்சு. அந்த வகையில் ஒவ்வொருத்தரும் நீங்கள் படம் பார்த்தோன்னே நல்லா இல்லைங்கிறத எவ்வளவு வேகமாக சொல்கிறீங்களோ நல்லா இருக்கிறதுங்கிறத அதை விட வேகமாக நீங்கள் சொல்லி இந்த மாதிரியான படங்களை நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் அப்படிங்கிறது நான் இங்கே எல்லாத்துக்குமே கோரிக்கை வைக்கிறேன். ஏன்னா நானும் அதை செய்யணுங்கிற எண்ணம் ஏன்னா சும்மா பேசணும் ஒரு ட்வீட் பண்ணணும் போனது இல்லாமல் ஒரு வீடியோ எடுத்து உண்மையாகவே அது போடணும். அது ப்ரெஸ்ஸுக்கோ எங்கேயோ நாலு இடத்துல நமக்கு ஒரு 1000 கான்டாக்ட் இருக்குது வாட்ஸ்அப்பில் அதை கொண்டு சேர்க்கணுங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு இருந்தது. அதை பொறுப்பாக செய்வோம் அப்படிங்கிற எண்ணமாகவும் இருந்தது. அதே மாதிரி இந்த இடையில தேனை பண்ணன எல்லாருக்கும் ரொம்ப வருஷமாக தெரியும். அவர் எவ்வளவோ கமர்ஷியல் படங்கள் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் பேரன்புன்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. அந்த ட்ரைலர் பார்த்தேன் அவ்வளவு ரொம்ப மனசுக்கு திருப்தியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வந்தானே கேட்டானே எப்படி படம் ரிலீஸ்னு கேட்டேன். அண்ணா தம்பி 29 பிரீமியர் இருக்கு பிப்ரவரி படம் ரிலீஸ்னாரு. ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு சினிமா. அவர் காலந்தாழ்ந்து எதோ பெரிய பெரிய ஹீரோக்கெல்லாம் வச்சு தலைவர் வச்சு எல்லாம் எடுத்துட்டார். ஆனால் நீங்கள் இல்லை இருக்கிறீங்களா இல்லையோ இந்த படம் உங்கள் பேர் கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கும். அதனால் இது மாதிரியான சினிமாக்களை எடுக்கிற ஒரு தயாரிப்பாளரை நம்ம ஊக்குவிக்கணும். அதே போன்று தயாரிப்பான் கேட்டால் அவர் நடிக்கும் போதே கேட்டான் நம்ம பார்த்தானே இவர் ப்ரொடியூசரானு கேட்டேன். ஏன்னா அவர் நடந்து அந்த ஸ்டைல்லே கேட்டேன் நான். சார் இவர் ப்ரொடியூசரானு கேட்டேன் நம்ம கிஷோர்கிட்ட. ஆமாம் அவர் தான் சேனாதிபதி, அவர் தான் மூர்த்தி, எல்லாமே அவர் தான். ஒரு நல்ல படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. நாங்கள் மொத்த குழுவினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக இசை ரொம்ப நல்லா இருந்தது, சிறப்பாக பண்ணியிருக்காங்க. பாடல் ஆசிரியருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சாந்தினி அவங்களையும் ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும், அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தின் கதாநாயகன் என்ன நான் இவ்வளோ வந்து இங்கே வந்து பேசணும் அப்படின்னா முக்கியமான காரணம் வந்து பிருத்திவி தான். மதியானம் கூட இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு டயர்டாகி டிராஃபிக்லேருந்து வந்து அப்படியே டயர்டாகி தூங்க வந்துருச்சு அப்படியே. அப்புறம் வேகமாக ஐயோ 4 மணிக்கு 3 மணிக்கு சொன்னானே நான் அவசர அவசரமாக எந்திரிச்சு வந்தேன். எப்பவுமே புளிக்கு பிறந்தது பூனை ஆகுமா அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் அண்ணன்னு சொல்லிட்டு போனாங்க. பிருத்திவிக்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் இருக்குது, அதை அந்த இயக்குநர்கள் சரியாக பயன்படுத்தணுங்கிறத நான் இங்கே வைக்கிறது. அவரோட கண்ணு பெரிய ஒரு ப்ளஸ் நான் அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் தேட்டரிஸ்டாக இருக்கும்போது. அதே போன்று எப்போவுமே ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம பார்க்கும்போது ஒரு ப்ளீஸிங்காக எப்போவுமே இருக்கிற ஒரு முகம் வந்து எல்லாருக்கும் ஒரு நெக்ஸ்ட் டூர் பாய் அப்படின்னா அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அதனால் நீ அப்படியே வெளியில் சுற்றிட்டு ரொம்ப அந்த என்ன சொல்ல எப்போவுமே ஒரு இளமையோட ரொம்ப துரு துருன்னு இருக்க பையன். எங்கள் வீட்டில் எப்போவுமே எங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் எங்கள் வீட்டில் ஒரு பையன் மாதிரி தான், அவங்க வீட்டுக்கு நான் போனானோ அவங்க வீட்டில் நானும் ஒரு பையன் மாதிரி தான். ஏன்னா அவ்வளோ பெரிய படங்களை பண்ணி ஜாம்பவானா ஒரு பிள்ளை வந்து திருப்பி தனக்கு ஒரு அடையாளத்தை தேடும்போது எப்போவுமே ஒரு பெரிய தேக்க நிலை இருக்கும். அந்த இடத்த உடச்சி தாண்டக்கூடிய வருடமாக இந்த 2019 உனக்கு மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி அப்பா பண்ண படங்களில் எனக்கு பிடிச்ச நிறைய படங்கள் ரீமேக் பண்ணணும்னு ஆசை இருக்குது. அதை நீ நடிக்கணுங்கிறது எனக்கு ரொம்ப விருப்பம் இருக்குது. மனைவி ரெடின்னு ஒரு படம் இன்னைக்கு ட்ரெண்டில், ஏன்னா பல படங்கள் வேற வேற குத்துல அந்த குத்துல இந்த குத்துலலாம் எடுக்கிறாங்க. உண்மையாகவே காமத்தை ரொம்ப விரசம் இல்லாமல் கிளாசிக்காக சொன்ன பாக்கியராஜ் போன்ற வழியில் வந்த சிஷியர் அவங்க இருக்கும்போது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த படம் அப்படி இருக்கும். ஸோ அந்த படம் எனக்கு தெரிஞ்சு அடுத்து நீ ரீமேக் பண்ணேன்னா உனக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நானே ப்ரொடியூசர் வந்துச்சுன்னா சொல்லி நானே அமுச்சு வைக்கிறேன். என்னால் முடிஞ்ச உதவி அதையும் செய்கிறேன். ஏன்னா அந்த படம் ரீமேக் பண்ண வேண்டிய படங்கள். ஸோ மொத்த குழுவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தயவுசெய்து சினிமா இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். ஏன்னா சமீபத்தில் சுரேஷ் காமாட்சியன் ஒரு இன்டர்வியூ சொல்லிட்டு இருந்தாங்க, நான் பார்த்தேன். அந்த ஆன்லைன் டிக்கெட்டிங்க வந்து பண்ணாததுக்கு காரணம் ப்ரொடியூசர் கவுன்சில், அவங்க இன்னும் பண்ணலை. யார் மேலே தப்பு இருக்குது? அரசாங்கம் கொடுத்த கோரிக்கை அவங்க நிறைவேற்றலையா, இல்லை இங்கே அது சார்ந்த வேறு பிரச்சனைகள் இருக்கான்னு தெரில. தயவு செஞ்சு இந்த சினிமாவை நம்பியிருக்க அத்தனை தொழிலாளர்கள் காப்பாற்றுறது இது போன்ற புதிய தயாரிப்பாளர்கள். புதிய தயாரிப்பாளர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் விதமாக நீங்கள் எடுக்க முடிவுகள் சரியாக இருக்கட்டும். சீக்கிரமாக எடுத்து இந்த சினிமாவை வாழ வைக்கும் ஒரு முயற்சியை நம் அனைவரும் மேற்கொள்வோம். நன்றி. இடையில வந்திருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் கூடிய பாண்டியராஜர் அவர்களுக்கும் என்னோடய மலை வணக்கம். அவர் ஆரி வந்து சொன்னார், ரொம்ப அழகாக சொன்னார்.
கதிரேசன் சொன்ன மாதிரி இது மாதிரி படங்களுக்கு தான் எல்லாருமே வரணும். ஆனால் யாரும் வர்றதில்லைங்கிறது ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு மேட்ரு தான். அது ஆரி இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணதுனால ரொம்ப தேங்க்ஸ் ஆரி. எல்லாம் இது மாதிரி படங்களுக்கு வாங்க, வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். படம் எடுக்கிறதுங்கிறது வந்து இப்போ திட்டக்குடியிலேருந்து இவங்க எடுத்திருக்காங்க, இது ஒரு பெரிய விஷயம். நான் ஒரு ப்ரொடியூசர்னு நினச்சேன், ஊரே சேர்ந்து எடுத்துருக்கீங்க ஒரு படம் நினைக்கிறேன். அதனால் நிச்சயமாக அந்த படம் நல்லா வரணும். சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை தெரிஞ்சுக்கிட்டு வராங்களா தெரியாமல் வராங்களான்னு தெரியல. முதல்ல வந்து அனுபவம் தான் ரொம்ப முக்கியம் இந்த இண்டஸ்ட்ரியில். அது இல்லாமல் நீங்கள் படத்தை எடுத்துகிட்டு பையை காணும் மஞ்சையை பையை காணும் இதை காணும்னு சொல்கிறது தப்பு. இன்றைக்கி வந்து படம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு தரமான படம் எடுங்க, நிச்சயமாக உங்களை கைவிட மாட்டாங்க. ப்ரெஸ்காரங்க உட்காந்துருக்காங்க, எந்த படம் அது ப்ரொடியூசர் யார் ஹீரோயின் யார் ஹீரோ யாருன்னு தெரியலனா கூட படம் மட்டும் நல்ல படம் எடுத்துட்டால் டெஃபினட்டாக அது வந்து தேட்டர்லேயும் ஓடும், ப்ரெஸ்ஸும் அதை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அதனால் நீங்கள் அதை பற்றி பேரி பண்ணாதீங்க. எடுக்கிற படம் தரமான படம், அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி படங்களை எடுங்க. நிச்சயமாக சினிமா உங்களை கைவிடாது, நம்மளும் அவங்கள சினிமா விட்டதே கிடையாது. நான்லாம் ஒரு உதாரணம், 35-36 வருஷம் சினிமாவுக்கு வந்து. அதனால் இது தொழில் தொழிலாக கரெக்டாக நினச்சி பண்ணிங்கன்னா இந்த தொழில் உங்களை ஒரு காலம் விடாது. நம்பிக்கையோடு இருங்க. நன்றி, வணக்கம். படத்தோட ஆடியோ லான்ச்சில் கலந்துக்கிறதுலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ட்ரெய்லர் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது, பாடல்கள் மிகச்சிறப்பாக இருக்குது. புது இயக்குனர்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்ரீகாந்த் சார் அவருக்கு பாராட்டுக்கள். நீ வரலையா? ஓ சாரி. உருவம் ஃப்ரண்டில் உட்காந்தோன்னு, பட் இருந்தாலும் புதுசா பரவாயில்ல. ஒரு பெரிய மியூசிக் டேரக்டரோடு தான் உங்களை கம்பேர் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபஸ்ட் படமா உங்களுக்கு? இல்லை சார், மூணாவது படம் சார். நல்லா இருந்துச்சு, தேவா சார் மியூசிக் மாதிரியே நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள். இது நான் வந்து பாண்டியராஜ் சார் ஒரு தீவிரமான ரசிகன் நான். சின்ன வயசுலேருந்து பாக்யராஜ் சார் பாண்டியராஜ் சார் படங்கள்லாம் ரொம்ப 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 பிடிக்கும். அதுவும் சின்ன வயசில் பாண்டியராஜ் சாரோட அந்த ஒரு டைலாக் ரொம்ப பிடிக்கும். முட்டுதா பாரு அப்படின்னா, முட்டில் முட்டில் வான்னு சொல்லிட்டு முட்டிடுச்சு அப்படிம்பார். ஸோ அந்த மாதிரி அவரோட சன் படத்தில் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறப்ப அந்த ஒரு துருதுருப்பு பாண்டியராஜ் சார்ட்ட இருந்த துருதுருப்பு அவர் சன்னுக்கிட்ட இருக்குது. அந்த படத்தில் பார்க்கும்போது எனக்கு தெரியுது அவர் மிகப்பெரிய ஒரு லெவலில் வரத்துக்கான அத்தனை திறமையும் அவர்கிட்ட இருக்குது. உங்கள் வாழ்த்துக்கள். படத்தில் நடித்த ஹீரோயினும் ரொம்ப நல்லா இருந்தாங்க. ஒரு வில்லேஜ் கெட்டப்பில் இருந்தால் கூட ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வந்து எனக்கு கெட்டப்பெல்லாம் சுப்பிரமணியபுரத்தோட ஒரு விஷயம் மாதிரி ஞாபகத்துக்கு வந்துச்சுது. அதான் கணபிரசாத் சொன்ன மாதிரி படம் நல்லா இருக்கும் பட்சத்தில் அதுக்கு எந்த விளம்பரமுமே தேவை கிடையாது, அது போய் சேர வேண்டிய இடத்துல கண்டிப்பாக சேர்ந்துடும். நம்ம பண்ண வேண்டிய விஷயம் வந்து அதில் வந்து நம்ம எஃபெக்டை போட வேண்டியது தான். படத்தை எப்படி நல்லபடியாக கொண்டு வந்து சேர்க்கணும், ஒரு ஊரே சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்குன்னு இந்த தயாரிப்பாளர் சொன்னார். அவங்க எல்லாரோட நல்ல மனசுக்காகவும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்தி அவர்களே நன்றி வாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஒரு இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 100 படம் கிட்ட வந்துட்டேன், மியூசிக் பண்ணிட்டுருக்கேன். முதல் படம் வந்து எனக்கு வாய்ப்பு யார் கொடுத்தாங்க தெரியுமா? ஒரு மியூசிக் டேரக்டரை என்னை அறிமுகப்படுத்த யார் தெரியுமா? அந்த படம் பேர் டபுள்ஸ். என்ன குருநாதர் ஆர் பாண்டியராஜன் சார் அக்லா. 100 படம் மட்டும் இல்லை, இன்னும் கண்டினியூஸாக நான் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஏன்னா வந்து அவரோட பிளெஸ்ஸிங் தான் வந்து இந்த ஒரு பெரிய இடத்துல நான் இருக்கேன். நான் மட்டும் இல்லை, அவர் ரொம்ப பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட மகன் வந்து இந்த படத்தை நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் இமயமலை வெற்றியை வந்து கண்டிப்பாக தரும். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. இந்த அரங்கமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கை தட்டு கொடுங்க. இது யாருக்குன்னா கண்டிப்பாக அந்த மியூசிக் தெரியாது, அதெல்லாம் பெரிய முடி வச்சுருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு மியூசிக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார். வாழ்த்துக்கள் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். சாரோட குழந்தை மனம் படித்த நம்ம ஸ்ரீகாந்த் தேவா சாருக்கு என்னோட செயின் போடுறோம்.
இல்லை என்னோட ரொம்ப நன்றி. அவரோட பெரிய ஃபேன் தான். இந்த மேடையில் அவர் என்ன வந்து என்னை பற்றி ரெண்டு வாரத்தை பேசினது நான் என் பாக்கியமாக கருதுறேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா இருந்தது சார். இல்லை முக்கியமாக நம்ம சிங்கர்ஸாக பாடுங்க, கவிதா கோபி சூப்பராக குத்து சாங் பாடியிருக்காங்க, அப்புறம் அஜய் பாடியிருக்காங்க அது ரொம்ப சிங்கர்ஸ், அப்புறம் வந்து நம்ம பிரியா சுப்ரமணியம் பாடியிருக்காங்க, அது வீடியோ எடுக்கிறவங்க தான் அவங்க ஆக்சுவலாக. அந்தோனி தாசன் சார் பாடியிருக்காரு, மெயினாக வந்து கவிஞர் எழுதியிருக்காரு, மோகன் ராம் சார் எழுதியிருக்காரு, அண்ட் யுகபாரதி சார் எழுதியிருக்காரு. ஸோ இந்த படம் பார்க்கும்போது ஒரு கனகனன்னு இருக்கு, கண்டிப்பாக ஹிட் ஆகும். ஹீரோயின் மேம் ஜி பாப்பா என்ன கண்ணுச்சு உங்களுக்கு சமஜி. சேம் டைம் வந்து ஹரி சார் சொல்லியிருந்தார், பார்க்கும்போது பிரீதி சார் பார்க்கும்போது இன்னும் கல்யாணம் ஆகலாம்னு சொல்லிட்டு, எனக்கு இன்னும் பாண்டியராஜன் சார் பார்க்கும்போது அவருக்கு தோணுது அக்கா மறைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் பெரிய பெரிய ஜாமெல்லாம் மேடையில் இருக்கீங்க சார், ரொம்ப சந்தோஷம் சார் வந்ததுக்கு ரொம்ப தான். ஸோ இந்த தீமே இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையான வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். தேங்க்யூ.